கொரோனா பாதித்த தெருக்கள் 1106 ஆக அதிகரிப்பு. கொரோனா கட்டுப்பாட்டு தெருக்களில் வெளியாட்கள் நுழைய தடை. புதுச்சேரியில் முகக்கவசம் அணியாதவர்கள் மீது நடவடிக்கை. போதுமான கொரோனா தடுப்பூசிகள் உள்ளதாக ஆளுநர் தமிழிசை அறிவிப்பு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நாட்டுப்புற கலைஞர்கள் போராட்டம். கலை நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை. வேலூர் மாவட்டத்தில் அனைத்து வணிக நிறுவன ஊழியர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி கட்டாயம். வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஊசி செலுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. கடலூர் மயிலாடுதுறை அறந்தாங்கி கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான டன் நெல் மூட்டைகள் தேக்கம். கோடை மழையில் நனைவதாலும் கால்நடைகள் தின்று விடுவதாலும் பெரும் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. உளுந்தூர்பேட்டை அருகே 15 நாட்களாக குடிநீர் வராததால் 300 குடும்பங்கள் அவதி. காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல். அவசர கால தேவைக்காக ரஷ்யாவின் ஸ்புட்னிக் கொரோனா தடுப்பூசியை பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆர்டிஜிஎஸ் பண பரிமாற்ற சேவை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இனி 14 மணி நேரம் இயங்காது என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய இ காமர்ஸ் நிறுவனமான பிளிப்கார்ட் அதானி லாஜிஸ்டிக் நிறுவனத்துடன் இணைந்து மும்பையில் 5.34 லட்சம் சதுர அடியில் சரக்கு முனையத்தை உருவாக்குகிறது. கொரோனா பரவல் காரணமாக உள்நாட்டு விமானங்களில் இனி 2 மணி நேரம் மட்டும் பயணம் செய்யும் பயணிகளுக்கு உணவு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு போதுமான கொரோனா தடுப்பூசிகளை வழங்கினால் வீடு வீடாக சென்று மக்களுக்கு தடுப்பூசி செலுத்த தயாராக உள்ளதாக டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுவதாக மகாராஷ்டிர அரசு அறிவித்துள்ளது. தடுப்பூசி திருவிழாவின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் 30 லட்சம் பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதால் ஒத்திவைக்கப்பட்ட 6வது பாகிஸ்தான் சூப்பர் லீக் T20 போட்டி ஜூன் 1 முதல் மீண்டும் தொடங்குகிறது. சென்னையில் கொரோனா பாதிக்கப்பட்ட தெருக்கள் 1106 ஆக அதிகரித்துள்ளது. 5 நாட்களுக்கு முன் 600 ஆக இருந்த கட்டுப்பாட்டு தெருக்களின் எண்ணிக்கை தற்போது 1106 ஆக அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக கோடம்பாக்கம் மண்டலத்தில் 173 தெருக்கள் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்திற்கு தேவையான கொரோனா தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளன எனவும் முகக்கவசம் அணியாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கொரோனா காலகட்டத்தில் நிபந்தனைகளுடன் நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தினர் தமிழகம் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டனர்.
கொரோனா நிபந்தனைகளால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அரசு மதுபான கடைகள் எந்தவித நிபந்தனையுமின்றி செயல்படலாம், திரையரங்குகள் உணவகங்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் 50% அனுமதி அளித்துள்ள நிலையில் தங்களுக்கு மட்டும் அரசு நிகழ்ச்சி நடத்த தடை விதித்துள்ளதாக நாட்டுப்புற கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வருவாயின்றி தவிக்கும் தாங்கள் அரசு அறிவித்துள்ள 2,000 ரூபாய் நிவாரணத்தை வைத்து எதுவும் செய்ய முடியாது, தங்களுக்கு நிவாரணம் வேண்டாம், நிபந்தனைகளுடன் நிகழ்ச்சி நடத்த அனுமதி மட்டுமே வேண்டும் என்று கூறி நாட்டுப்புற கலைஞர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் சாலையில் அமர்ந்து முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாவட்டத்திலும் ஏராளமான நாட்டுப்புற கலைஞர்களும் தெருக்கூத்து கலைஞர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களின் நிகழ்ச்சிகளுக்கு தளர்வுகளுடன் அனுமதி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. தமிழக நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் தப்பாட்டம் ஒலி ஒளி அமைப்பாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க கலை நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி அளிக்க வேண்டி நாடக கலைஞர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தினர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கொட்டாரம் அருகேரி மருவத்தூர் சின்னப்பரூர் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகளின் சம்பாப்பட்ட நெற்பயிரை கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு கொள்முதல் செய்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 25 நாட்களாக முறையாக கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் 25 நாட்களாக நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கோடை மழை தொடங்கியுள்ளதால் நெல் மூட்டைகள் மழையில் நனையும் அபாயம் உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கியிருக்கும் 30,000 மூட்டைகளை போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 25,000 டன் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு சம்பா உற்பத்தி அதிகமானதால் கிடங்குகள் அனைத்தும் நிரம்பியுள்ள நிலையில் மேலும் 25,000 டன் நெல் மூட்டைகள் ஆங்காங்கே தேங்கி கிடக்கின்றன. நெல் மூட்டைகள் மாதக்கணக்கில் வெயிலில் கிடப்பதால் அடி மூட்டைகள் சேதம் ஏற்படும் என்றும் கால்நடைகள் தின்றுவிடுவதாலும் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்படும் எனவும் வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் அவற்றை உடனடியாக கிடங்குக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொழில் நிறுவனங்கள் கடைகள் இதர இடங்களில் பணியாற்றும் 45 வயதுக்கு மேற்பட்ட ஊழியர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தி சான்று வைத்திருக்க வேண்டும் எனவும் இல்லையென்றால் சம்பந்தப்பட்ட கடை அல்லது நிறுவனத்துக்கு சீல் வைக்கப்படும் எனவும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை குறித்து அனைத்து துறை அரசு அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் ஆலோசனை மேற்கொண்டார். அதன்பின் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வேலூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் வார சந்தைகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளதாகவும் அதற்கு பதிலாக தற்காலிகமாக பள்ளிகள் மற்றும் மைதானங்களில் காய்கறி வியாபாரம் மட்டும் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வாக்காளர் பட்டியல்களை சரிபார்த்து 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அதுவா டிசிஷன் தான் வந்து அதை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லணுமா? மோடி தான் நினைக்கிறேன்.
அது 1930 முகலாயர்கள் தான். அவர் தான் கண்டுபிடிச்சாரு. பெரிய யாரோ கண்டுபிடிச்சாங்க ஒரு பையன். நானே படிச்சிருக்கேன் ஆனா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. கவர்மெண்ட் அது தெரியும். பேர் வந்து இதுல பித்ரா பிரபாத்தியா அதுல ஒண்ணு பண்ணாங்க. தெரிஞ்ச சொல்ல மாட்டேங்க சத்தியமா தெரியாதுங்க. அது இந்த அம்மா எனக்கு இதுன்னு வந்து இந்த மாதிரி சொன்னா எனக்கு என்ன தெரியாது. எனக்கு தெரிஞ்சு மோடி தான் நினைக்கிறேன். அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். கவர்மெண்ட் தான் கவர்னர். கடவுள் சத்தியமா தெரியலங்க யார் கண்டுபிடிச்சான்னு. இந்தியர் தான் தயாரிச்சிருக்காங்க. எனக்கு சத்தியமா தெரியாது. இது ஒரு பேர் சைரா. ஒரு தமிழ்நாட்டு பையன் தான் டிசைன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் பேர் தெரியல. உதயகுமாரோ அது ஃபார் உதயகுமார் ஃப்ரம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் யானைகள் நடமாட்டம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் சுற்றுலா பயணிகள் கவனமுடன் பயணிக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளான பர்லியார், மரப்பாலம், கேஎன்ஆர் போன்ற பகுதிகளில் அரசு மற்றும் தனியாருக்கு சொந்தமான தோட்டங்களில் ஏராளமான பலா மரங்கள் உள்ளன. தற்போது பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ளதால் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பகுதியில் யானைகள் முகாமிட ஆரம்பித்துள்ளன. இதனால் மலைப்பாதைகளில் சாலை ஓரம் பலாப்பழம் விற்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நாடுகாணியில் ஜீன்பூல் தாவரவியல் ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த தாவரவியல் ஆராய்ச்சி மையத்தில் பல்வேறு கால நிலைகளில் வளரக்கூடிய தாவரங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பாலைவனங்களில் வளரக்கூடிய தாவரங்கள், உயரமான மலைப்பகுதியில் வளரக்கூடிய தாவரங்கள், பல்வேறு வகையான மூலிகை செடிகள் என பல தரப்பட்ட தாவரங்கள் இந்த ஆராய்ச்சி மையத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கின் போது மூடப்பட்ட இந்த மையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் தற்போது ஜீன்பூல் தாவரவியல் ஆராய்ச்சி மையம் சுற்றுலா பயணிகள் பார்வைக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இந்த ரோட்டில் சாலைகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே நடந்து போகிற மாதிரி அமைச்சு கொடுத்தாங்கன்னா சரி நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் சைடு எல்லாமே கடைகள் நிறைய போட்டுடுறாங்க. அந்த ஒரு பார்த்திங்கன்னா அந்த நடக்கிறதுக்கான ஒரு இதுவே நம்மளுக்கு இல்லாமல் இருக்குது. பிளாட்ஃபார்மில் கடைகள் போடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்புகள் ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கான கடைகள் போடுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த ரோட்டில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களோட இதுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு எங்களோட சராசரி வாழ்க்கையை நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே மக்கள் நடக்கிறதுக்கு நடைபாதையில் கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது. அதேமாரி நடைபாதை கடையெல்லாம் இருக்கிறதுனால மக்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இதை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறது தான் இது எங்கள் வேலை செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பார்க்குறதுக்கு இங்கே வந்து பஸ்ஸு போகிற வழியில் தான் மக்கள் நடந்து போகிறாங்க. அதனால் கொஞ்சம் ரொம்ப ஓரளவுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா மக்கள் நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம், சில்வார்பட்டி, குள்ளப்புறம், தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் தக்காளி விவசாயம் மேற்கொண்டுள்ளனர். இந்த வருடம் தக்காளி விளைச்சல் அதிகரித்து விலை குறைந்ததால் தக்காளியை பறிக்கும் கூலி கூட கொடுக்க முடியாத நிலை உள்ளதால் பறித்த தக்காளி பழங்கள் அனைத்தும் விளை நிலங்களிலேயே கொட்டும் அவல நிலைக்கு விவசாயிகள் ஆளாகியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூர் கச்சேரி மேட்டுத் தெருவில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் 15 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வரவில்லை என கூறி திருநாவலூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பலமுறை நேரில் தெரிவித்தும் இதனால் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள், 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கெடிலம் பண்ருட்டி சாலையில் காலி குடங்களில் வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 500 விவசாயிகளின் நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததால் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். செஞ்சி காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து நெல் மூட்டைகளை வாங்க ஏற்பாடு செய்வதாக கொள்முதல் நிலைய அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். மறுபடியும் கொரோனா வேகமாக பரவுறதுக்கு காரணம் வந்து அரசாங்கம் தான் காரணம். ஆரம்பத்திலேருந்து தனி மனித இடைவெளி, முகக்கவசம் அணிகிறது, மற்ற விஷயங்களில் வந்து கவனம் விழிப்புணர்வாக இருந்த அரசாங்கம் வந்து அப்படி இடையில லூஸில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது, அதனாலேயும் சில சமரசத்துக்காக கூட அதை விட்டுருக்கலாம். திரும்ப வந்து மக்களாக முயற்சி பண்ணி தனி மனித இடைவெளி, முகக்கவசம் அணிகிறது, எல்லா விஷயத்துலேயும் அவங்களா விழிப்புணர்ச்சி அடைஞ்சால் தான் இந்த நோயை தடுக்க முடியும். இந்த கொரோனா வந்ததுலேருந்து பொதுமக்கள் வந்து அந்த மருத்துவர்கள் ஆலோசனையும் அரசு தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதை வந்து சரியாக செய்கிறதில்ல. அதுதான் வந்து இப்போ கொரோனா பரவுறதுக்கு முக்கிய காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு என்னென்ன சொல்லுதோ இல்லை மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கடைப்பிடிக்கிறேன். இந்த கொரோனாங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குது. அது காரணம் மக்களுக்கு விழிப்புணர்வு சரியாக இல்லாததும் அலட்சியமான மனப்போக்கு தான் காரணமாகும். அது அரசுடைய நடவடிக்கைகளும் இன்னும் தீவிரமாகணும். முறையான வழிகாட்டுதலும் நல்ல தீவிரம் நடவடிக்கை இருந்தாங்க இதை குறைக்கலாம். கொரோனா வந்து இப்போ பரவுறதுக்கு மெயின் காரணம் வந்து சமூக இடைவெளியை ரொம்ப ஃபாலோ பண்ணுறதில்ல யாரும். இது மாதிரி மாஸ்க்கெல்லாம் ஒழுங்காக அணிகிறதில்ல. காவல்துறையை பார்த்தா தான் ரொம்ப பேர் மாஸ்க் அணிகிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. நம்மளோட பாதுகாப்புக்காக மாஸ்க் அணிகிறது, இந்த சானிடைசர் யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணணும். காவல்துறையை பார்த்தா தான் சில பேர் வேகமாக மாஸ்க் அணிகிறாங்க, இந்த மாதிரி இருக்குது. முக்கியமாக வந்து இப்போ பஸ்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சமூக இடைவெளி கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி சமூக இடைவெளி முக்கியம். கொரோனா பரவலுக்கு வந்துட்டு மக்களுடைய அலட்சியம் தான் காரணம். நான் என்ன பண்ணுறேன்னா முகக்கவசம் அணிகிறேன், அதனால் நான் தடுக்கிறேன்னு நான் நம்புகிறேன். கொரோனா வர்றதுக்கு காரணம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கிடையாது, மனித இடைவெளி கிடையாது, முகக்கவசம் போடுறது கிடையாது, அலட்சியை போக்குறனால தான் கொரோனா வருது. இந்த கொரோனாவை தடுக்கிறதுக்கு நம்ம முதல்ல தனிநபருடைய ஒழுக்கம் முக்கியமானது. ஒவ்வொரு நபரும் வெளியில் நடமாடும் பொழுது தவிர்க்க முடியாத சூழல் இருந்தனால தான் நம்ம வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கட்டாயமாக மாஸ்க் அணிகிறத ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உறுதிப்படுத்தணும். அதுக்கு அடுத்தது கைகளை சுத்தமாக வச்சுருக்கணும். எந்த பொருளை, உணவுப் பொருள்களோ இல்லை தின்பண்டங்களோ எது சாப்பிட்டாலும் கையை கழுவிட்டு சுத்தமான முறையில் சாப்பிடணும். தேவையில்லாமல் மூன்றாவது பொருள்களை தொடுவதோ தனிநபர்களை தொடுவதோ தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தை கரெக்டாக கடைபிடிச்சோம்னா கொரோனா வந்து தொடர்ச்சியாக பரவுறதை நம்ம தடுக்கலாம். இந்த தலைவர்கள் கூட்டம் போடுறதுனால மக்கள் அதிகம் கூட்டிட்டாங்க, அதனாலோட கொரோனா வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் நம்ம தான் சேஃப்டியாக பண்ணிக்கணும். எல்லோரும் மாஸ்க் அணியணும், வீட்டில் உள்ளவங்களும் மாஸ்க் அணியணும், கை காலை சுத்தமாக கழுவிக்கணும். நம்ம வெளியில் இருந்து வீட்டு போகும்போது ஒன்று குளிச்சுட்டு எல்லாம் வாஷ் ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணிட்டு சுத்தமாக இருந்தாலும் போதும். சில தலைவரை பார்க்கறதுக்காக மக்கள் ஆர்வமோடு கூடினதுனால கொரோனா அதிகமாக பரவிட்டு இனிமேல் நம்மளை நம்மளாக தான் பாதுகாத்துக்கணும். அதுக்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், மாஸ்க் அணிஞ்சிக்கணும், கூட்டத்தை தவிர்த்துக்கணும். கொரோனா அதிகமாக தான் பரவிட்டுருக்கு. நம்ம சேஃப்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதான் ஓரளவு மக்கள் வந்து கூடிக்கிட்டே தான் கூட்டம் தான் கூடுதே தவிர குறைய மாட்டாங்க, சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இ
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் சத்தியமங்கலம் பவானிசாகர் டிஎன் பாளையம் தாளவாடி ஆசனூர் கேர்மாளம் உள்ளிட்ட 10 வனச்சரகங்கள் உள்ளன. இங்கு யானைகள் மான்கள் காட்டெருமைகள் சிறுத்தை புலி என வனவிலங்குகள் அதிகமாக உள்ளன. கோடை வெயிலால் வனக்குட்டைகள் வறண்டு போனதால் தண்ணீர் தேடி யானைகள் அலைகின்றன. இந்த நிலையில் தாளவாடியில் இருந்து சிக்கள்ளி வழியாக தலைமலைக்கு மக்கள் இருசக்கர வாகனங்களில் சென்றபோது சாலையின் குறுக்கே யானைகள் கூட்டம் கூட்டமாக சென்றுள்ளன. அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு யானை வாகன ஓட்டிகளை துரத்தியுள்ளது. இதனால் அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் அங்கிருந்து தப்பி ஓடினர். யானைகள் தண்ணீர் தேடி சாலையை கடந்து செல்லும் சம்பவங்கள் அதிகரித்து இருப்பதால் வாகன ஓட்டிகள் மெதுவாக கவனத்துடன் செல்லுமாறு தாளவாடி வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். வாகன ஓட்டிகள் யானைகளை புகைப்படம் எடுப்பது யானைகளுக்கு கோபமூட்டும் என்பதால் செல்போனில் படம் எடுப்பதை தவிர்க்குமாறும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளான கோணப்பட்டி அஞ்சுகுழிப்பட்டி தவசிமடை கிராம பகுதிகளில் அதிக அளவு புலி விவசாயம் நடைபெற்று வருகிறது. வருடந்தோறும் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய 3 மாதம் மட்டுமே புலி சீசன் என்பதால் தஞ்சாவூர் திருச்சி கள்ளக்குறிச்சி வியாபாரிகள் விற்பனைக்காக வாங்கி செல்கின்றனர். இங்கு 1 கிலோ கொட்டை நீக்கிய புலி 100 ரூபாய் முதல் 120 வரையில் விற்பனையாகிறது. கொட்டையுடன் இருக்கக்கூடிய புலி கிலோ 60 முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக மாதவராவ் போட்டியிட்டார். கொரோனா தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வந்த இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ள அவரது இல்லத்தில் அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அருகில் உள்ள மயானத்தில் கல்லறை அமைத்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. கொரோனா பாதிப்பு காரணமாக மதம் சார்ந்த விழாக்கள் நடத்த தமிழக அரசு தடை விதித்துள்ள நிலையில் மதுரையின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றான சித்திரை திருவிழாவும் பக்தர்கள் இன்றி நடத்த மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் கட்டுப்பாடுகளுடன் சித்திரை திருவிழாவை நடத்த வலியுறுத்தி மதுரை தமுக்கம் மைதானம் முன் பொதுமக்கள் கிராமிய நாட்டுப்புற கலைஞர்கள் சிறு வியாபாரிகள் கைவினை கலைஞர்கள் பந்தல் அமைப்பாளர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி கூட்டாம்புள்ளி கிராமத்தில் தனியார் ஒருவரின் விவசாய பண்ணையிலிருந்து மாலத்தீவுக்கு கஞ்சா ஆயில் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சோதனை செய்தனர். அப்போது அங்கு மாலத்தீவுக்கு கடத்த இருந்த 3 லிட்டர் கஞ்சா ஆயில் இருப்பதை கண்டுபிடித்தனர். பின்னர் அதை கைப்பற்றிய போலீசார் இது தொடர்பாக நாங்குநேரி நாகல்குளம் பகுதியைச் சேர்ந்த பிரிட்டோ விக்டர் ஆகிய இருவரையும் கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு புலனாய்வு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பிடிப்பட்ட கஞ்சா ஆயிலின் மதிப்பு 30 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்று அதிகரித்தால் வர்த்தகத்தை இழக்க நேரிடும் என்பதை கருத்தில் கொண்டு தங்கள் தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு பன்னாட்டு தொழில் நிறுவனங்கள் முனைப்பு காட்டி வருகின்றன. இதையடுத்து ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டை ஒரகடம் உள்ளிட்ட 6 தொழில் நகர பேட்டையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருப்பதி எம்பியாக இருந்த துர்கா பிரசாத் கடந்த ஆண்டு இறந்ததை அடுத்து அந்த தொகுதியில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியுடன் இணைந்து பாரதிய ஜனதா கர்நாடக மாநில முன்னாள் முதன்மை செயலாளர் ரத்னபிரபா போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக தமிழர்கள் அதிகமுள்ள பகுதியில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் முருகன் பிரச்சாரம் செய்கிறார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் எனவும் பாரதிய ஜனதா கட்சி 20 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் அனைத்து இடங்களிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் அனைவரும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வள்ளாவரி கிராமத்தில் கடை தெருவின் அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. ஒவ்வொரு சீசனுக்கும் இங்கு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் அரசால் செய்யப்பட்டு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் தேர்தலுக்கு முன்பு கொள்முதல் செய்யப்பட்ட பல ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் சாலையோரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இதுவரை இந்த கொள்முதல் நிலையம் பகுதிக்கு எந்த ஒரு அதிகாரியும் வந்து நெல் மூட்டைகளை தார்பாய் கொண்டு மூடும் பணியில் ஈடுபடாததால் இரண்டு நாட்களாக பெய்த மழையில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் நனைந்து வீணாவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தினசரி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கும்பகோணம் பகுதியில் பல்வேறு இடங்களில் நகர் நல அலுவலர் பிரகாஷ் மற்றும் நகராட்சி சுகாதார அலுவலர்கள் கொரோனா வைரஸ் கண்டறியும் முகாம்கள் நடத்தினர். அதன்படி பாட்ராச்சாரியார் தெருவில் 3 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு அந்த தெருவுக்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் கும்பகோணம் ரயில் நிலையத்தில் பயணிகள் முகக்கவசம் அணிவது, சானிடைசர் கட்டாயம் பயன்படுத்துவது, பேருந்தில் இருக்கையில் அமர்ந்து மட்டுமே செல்ல வேண்டும் என்பனவற்றை அதிகாரிகள் வலியுறுத்தினர். தொடர்ந்து பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகள் முகக்கவசம் அணியாமல் வந்தால் ரூபாய் 200 அபராதம் விதிக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த சில நாட்களாக கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக பழனி அரசு மருத்துவமனையில் 60 கொண்ட சிறப்பு வார்டு செயல்பட துவங்கியுள்ளது. மேலும் பழனி ஆண்டவர் ஆண்கள் கலைக்கல்லூரியில் 100 கொண்ட சிகிச்சை மையமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பழனி, ஜீவானந்தம் தெரு மற்றும் பெரியப்பா நகர் ஆகிய பகுதிகளில் 6 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அந்த பகுதிகளை சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். அரியலூர் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர் விடுதியில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை மாவட்ட ஆட்சியர் ரத்னா திறந்து வைத்தார். இந்த மையத்தில் யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி, கபசுர குடிநீர், சிற்றுண்டி, உடல் தொற்றுநோய் தடுப்பு மருந்துகள் உள்ளிட்டவைகள் சித்த மருத்துவர்கள் மற்றும் அலோபதி மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்போது வேகமெடுத்துள்ள கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முகக்கவசம் அனைவரும் அணிவது கட்டாயம் என்பதை வலியுறுத்தியும் மீறுவோருக்கு 200 அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கும் வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒசூர் மாநகரில் ஆட்டோக்கள் மற்றும் வாகனங்களில் ஒட்டும் பணி மாநகராட்சி ஊழியர்களால் மேற்கொள்ளப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடி ஊழியர்கள் 4 சுங்கச்சாவடி நிர்வாகம் பணி இடைநீக்கம் செய்திருந்தது. இதனை கண்டித்து ஆத்தூர் சுங்கச்சாவடி அலுவலகத்தில் 100 மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட 4 சில நாட்களுக்கு முன்பு விழுப்புரத்தில் சுங்கச்சாவடி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது. மதுரையின் முக்கிய பகுதிகளான ஐயர் பங்களா, புதூர், நாராயணபுரம், கூடல் நகர், தபால் தந்தி நகர், திருப்பாலை உள்ளிட்ட நகரின் பல இடங்களில் 1 கடந்தும் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாகவே மதுரையில் கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் தென் தமிழக பகுதிகளில் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுட்டெரிக்கும் வெயிலால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் மணல்மேடு, கடலங்குடி, மங்கைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 30 பலத்த மழை பெய்தது. இதேபோல் செம்பனார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் லேசான சாரல் மழை பெய்தது. மேலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூரில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக திருவாரூர், விளமல், புலிவலம், மன்னார்குடி, நீடாமங்கலம், கோட்டூர், கூத்தாநல்லூர், வடுவூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 30 மேலாக மழை பெய்ததால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் சாரல் மழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ந்த வானிலை ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று ராமநாதபுரம் நகர் பகுதிகளான பாரதி நகர், கேணிக்கரை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரண்மனை உள்ளிட்ட பகுதிகளிலும் சாரல் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. தமிழக பாரம்பரிய கலைகளில் ஒன்றான சிலம்பக்கலையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக சென்னை ஆவடியை அடுத்த பருத்திப்பட்டு ஏரி பூங்காவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சுமார் 200 மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிலம்பக்கலை சின்ன வடிவத்தில் நின்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த நிகழ்வானது இந்தியன் வேர்ல்டு ரெக்கார்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. சிலம்பக்கலை சின்னத்தில் நின்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் குழந்தைகள், பெரியவர்கள் உள்ளிட்டோர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் வீட்டுக்குள்ளேயே முடங்கினர். இந்நிலையில் இன்று விராலிமலை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கோடை மழை பெய்தது. வாட்டி வதைத்த கோடை வெயிலுக்கு மத்தியில் இந்த கோடை மழை பெய்து வருவதால் விராலிமலை சுற்றுப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை கண்டியூர் பெருமாள் கோவில் அருகில் விளாங்குடி கொள்ளிடம் ஆற்றில் இருந்து தஞ்சை மாநகராட்சிக்கு குடிநீருக்கான பெரிய குழாய் ஒன்று செல்கிறது. அந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 1 மேலாக தண்ணீர் வீணாகி வருகிறது. இதனை அரசு அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு குழாயை போர்க்கால அடிப்படையில் சரி செய்து குடிநீர் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். டெல்டா பகுதியான திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் டிஏபி அடி உரம் விலை ஏற்றம் செய்யப்பட்டதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அரசு நெல் கொள்முதல் விலையை உயர்த்தாமல் உர விலையை உயர்த்தியுள்ளதால் தங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இன்று விவசாயிகள் வாழ்வா சாவா என்ற பிரச்சனையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் டிஏபி உரத்தினுடைய விலையை கிட்டத்தட்ட 700 உயர்த்தி இருக்கிறார்கள். இது வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதை போன்றிருக்கிறது. விவசாயி இன்றைக்கு எப்படி வாழப்போகிறான் என்ற நிலையை மாறிக்கொண்டிருக்கிறது. வருடா வருடம் புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு வெறும் கடனுக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டு இருக்கிற நாங்கள் இப்போது உர விலையை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டிஏபி உரம் இன்றைக்கு விலை உயர்வு என்பது விவசாயிகளால் சகிச்சுக்கொள்ள முடியாத நிலைக்கு உள்ளது. ஒரு மூட்டை விலை 1300 ஒரேடியாக 600 ஏற்றி இருக்கிறார்கள். அது விவசாயிகள் தங்கக்கூடிய சக்தி இல்லை. மத்திய அரசும் மாநில அரசும் இந்த டிஏபி விலையை மீண்டும் பழைய விலைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கணும். திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை 20,659 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் பணிகள் குறித்து அரசின் முதன்மை செயலாளர் கோபால் மற்றும் மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் ஆகியோர் அரசு தலைமை மருத்துவமனையில் நேரில் ஆய்வு செய்தனர். ஆய்வு செய்தபோது மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினர். ஈரோடு மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அரசு அலுவலர்களுடன் அவசர ஆலோசனையில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் ஈடுபட்டார். மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் சத்துவாச்சாரி பேஸ் 2 உள்ள தஞ்சம்மாள் துரைசாமி திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று முதல் வரும் ஞாயிறு வரை நடைபெறும் இந்த முகாமில் 45 மேற்பட்டவர்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் கேரை மீன் சீசன் தொடங்கியுள்ளது. இந்த மீன்களை வாங்குவதற்கு கேரள வியாபாரிகள் அதிக அளவில் வருகை தந்தனர். அவர்களில் பலர் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் கொரோனா கட்டுப்பாடுகளை காற்றில் பறக்கவிட்டனர். இதனால் கொரோனா ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். விழுப்புரத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் திடீரென மேகமூட்டத்துடன் காணப்பட்டன. அதனைத் தொடர்ந்து விழுப்புரம், விக்கிரவாண்டி, கோலியனூர், பிடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ய துவங்கியது. இதனால் குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெடரப்பள்ளியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி முற்றிலும் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு நீர்த்தேக்க தொட்டியின் இரும்பு குழாய் விழுந்து அருகில் உள்ள வீட்டின் முன்பகுதி சேதமடைந்துள்ளது. அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பாக உடனடியாக நீர்த்தேக்க தொட்டியை குடியிருப்பு பகுதியிலிருந்து அகற்ற வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையிலிருந்து காட்டாங்குளத்தூர் நோக்கி கண்டெய்னர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை மலையம்பாக்கம் அருகே சாலையோரம் இருந்த வயல் வெளியில் கவிழ்ந்தது. இதில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூர் கோட்ட மின்சார வாரிய அதிகாரிகள் ஆங்காங்கே ஏற்படும் சிறு சிறு பழுதுகளையும் கண்காணித்து சரி செய்து வருவதால் ஓமலூர் பகுதியில் மின்தடை என்பது இல்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அப்படியே மின்சார தடை ஏற்பட்டாலும் 10 நிமிடங்களில் சரி செய்து உடனடியாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். வேதாரண்யம் கடை வீதியில் முகக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களிடம் தலா 200 ரூபாய் வீதம் நகராட்சி நிர்வாகத்தினர் அபராதம் விதித்தனர். புதுக்கோட்டை அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். தமிழக கேரள எல்லையில் இ பாஸ் பெற்றுத்தான் வர வேண்டும் என்ற நடைமுறை இருந்தும் தேனி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லையான குமுளியில் எந்த சோதனையும் இ பாஸும் இல்லாமல் பலர் கேரளாவிலிருந்து வருகின்றனர். இதனால் கொரோனா தொற்று மேலும் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிருஷ்ணராயபுரம் பேருந்து நிறுத்த பகுதியில் பேருந்துகள் நிற்காமல் சென்றதால் பாதிப்படைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொரோனா தடுப்பு விதிமுறைகள் படி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே பயணிகளை அழைத்து செல்வதால் பேருந்தில் இடமில்லை எனவும் அதனால் நிறுத்தவில்லை எனவும் பேருந்து நடத்துனர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து கூடுதல் பேருந்துகள் விட ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளிக்கப்பட்ட நிலையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரம்புக்குடி அருகே குளவிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி என்பவர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் வேலை பார்த்து வந்த நிலையில் திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சவுதி அரேபியா மருத்துவமனையில் சுயநினைவு இழந்த நிலையில் உள்ள அவரை சொந்த ஊருக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து அவரின் மனைவி விஜயரேகா மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த சிங்கனூரில் உள்ள சரவணகுமார் என்பவரது வீட்டில் கதவு உடைக்கப்பட்டு 45,000 ரூபாய் பணம், அரைப்பவுன் செயின், 2 வெள்ளிக் கொலுசுகள் ஆகியவை திருடு போயுள்ளது. இதேபோல் அதே பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்த அடையாளம் தெரியாத சிலர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த தகவலறிந்த மயிலம் காவல் நிலைய போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்கள் சேகரித்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள தாசலியூரைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக அந்தியூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காளிதாஸை கைது செய்த காவல்துறையினர்
அவரிடம் இருந்த 140 கிராம் கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள வீரப்ப ஐயனார் கோயில் சித்திரை திருவிழாவிற்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்து முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து தேனி மாவட்ட செயலாளர் கார்த்திக் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் இல்லை என்பதால் கட்டுப்பாடுகளுடன் திருவிழா நடத்த அனுமதிக்க வேண்டும் என மனுவில் அவர் கோரியுள்ளார்.